வியூவர்ஸ், நான் உங்கள் தோழி சுகன்யா பேசுகிறேன். எங்களோட ரிவெண்ட ரீல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து மட்டன் கோலா உருண்டை. இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு நம்ம நல்லா போன்லெஸ் சாஃப்ட் மட்டனாக வாங்கி அதை கொத்துக்கறி போட்டு அதில் இருந்து இந்த மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான மட்டன் கொத்துக்கறி 250 கிராம் எடுத்துக்கிறேன். இதை வேக வைக்க தேவையான மசாலாவை இப்போ அரைச்சிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு சின்ன பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம். இதை இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சீரகம் மட்டும் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட சேர்த்து மீதி இருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க மட்டன் கொத்துக்கறியை போட்டு வணக்கி விடணும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு திரும்பவும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்து கறியோட வணக்கிடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், மட்டன்லேயே தண்ணி விட்டு வரும், அதிலே மட்டன் வெந்துடும். இதை இப்போ 4-5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வேக விடணும். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி வணக்கி விடுங்க. கடாயில் இருந்து தண்ணி எல்லாம் சுண்டனதுக்கு அப்புறம் இந்த பதத்துல கறி எடுத்து மிக்சியில போட்டு லைட்டா அரைச்சுக்கலாம். பாருங்க, அரைச்சதுக்கு அப்புறம் மட்டன் கறி இந்த மாதிரி பதத்துல இருக்கணும், அப்பதான் சரியா உருண்டை பிடிக்க வரும். இப்போ தனியா ஒரு பவுல்ல கறியை எடுத்துட்டு அதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க.
நல்லாயிருக்கும். அந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுங்கிறது மட்டனோட பதத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ 1 இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் மாவை கூட சேர்த்து கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டை பொரிக்க தயாராயிடுச்சு. அடுத்து நாம பேன் செட் பண்ணிக்கலாம். இதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது பிடிச்சி வச்சிருக்க மட்டன் உருண்டை எடுத்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். இதை குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் உருண்டையெல்லாம் உடையாமல் பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனில் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா மட்டன் உருண்டை கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்க, மட்டன் கோலா உருண்டை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ மீதி இருக்க உருண்டை எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் கோலா உருண்டை தயாராயிடுச்சு. இதை பாருங்க, மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு உருண்டையை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.